yo te acerco a ti. தனி திறமைகள் இருந்துச்சுன்னா இந்த மேடையை பயன்படுத்திக்கலாம். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை நமது ராகம் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ராகம் டிவியில் போயிட்டு யூடியூப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த 4 நாளோட ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய தனி திறமைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மேடையை பயன்படுத்திக்கலாம். நீலகிரி மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் ராகம் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் நைட் பசார். இந்த நைட் பசார் நிகழ்ச்சியை வந்துட்டு 6:30 to 8:00 வரைக்கும் நடைபெறும். இந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய தனித்திறமைகள் பாடல், ஆடல். இன்று இரவு சந்தைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது நேற்றும் 4 நாட்களாக தொடர்ந்து இரவு சந்தை நடைபெற்றுக் கொண்டிருக்க, ஸோ நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தி ரொம்பவே ஆனந்தமாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் இந்த நைட் பஜாருக்கு வருகை தந்த அத்தனை நண்பர்களும் வருகிறவர்கள் திரும்பி ஒரு வாட்டி வரவேற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே கம்மி, அதாவது லோ ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணோம், நீங்கள் வந்து இங்கே டான்ஸ் ஆடணும், அதனால உங்களுக்குள்ள தனித்திறமைகள் ஒன்று இருக்கும். நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், அது மட்டும் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஸ்டேஜில் ஏறி உங்களோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். அது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அப்படி சந்திரமுகி ஆசை மாதிரி உள்ள அப்படியே பதிக்க வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிறைவேற்றி அதை இன்றைக்கே நீங்கள் தீர்த்துக்கலாம். ஸோ வாங்க, இது உங்களுக்காகவே அமைக்கப்பட்ட முழுக்கும் அதாவது முழுக்க உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை வந்துட்டு நீங்கள் சாலையில் ஓரங்களில் போடாதீங்க. சாப்பிட்டதாக இருந்தால் எடுத்து அருகில் இருக்கிற குப்பை தொட்டியில் நீங்கள் வந்து போட்டுருங்க. அப்புறமா சரி ஓகே, நான் வந்ததுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெமிக்ரியோட அந்த ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? அது ஒன்றும் இல்லை, சாயலி ஓரங்களில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் நீங்கள் வந்து நீங்கள் வாரத்துலலாம் போடாதீங்க, எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்புறம் நீங்கள்லாம் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்க்கறதுல இன்னும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தனி திறமைகளாக இருந்தால் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு விடுவேன், அப்புறம் ஏதோ இந்த மாதிரிலாம் பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேடையேறி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மக்களே. நீலகிரி மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை நடத்தும் நைட் பசார். நைட் பசாரில் இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை வந்துட்டு இங்கே வெளிப்படுத்தலாம். பாடல் மற்றும் ஆடல் மிமிக்ரி டேலண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாட்கள் நடைபெற்ற அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ராகம் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸாக நடந்த 4 ப்ரோக்ராம்ஸ், 4 நாள் நடந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் ராகம் தொலைக்காட்சியின் வழங்கும் நைட் பசார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிட்ட அதாவது உங்களுக்குள்ளே இருக்க ஒரு தனித்திறமைகளை வந்து நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் உங்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஸ்டேஜ். நான் நல்லா பாடுவேன், ஜானகி அம்மா வாய்ஸ் வந்து ஹை பிச்சில் பாடுவேன் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து பிரபுதேவ மாதிரி அழகாக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வந்து வேறு லெவலில் மிமிக்ரி பண்ணுவேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கிங்க.
இது முற்றிலும் ஜாலியான ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். ஸோ வந்து நீங்களும் கலந்து கொண்டு உங்களோட தனித்திறமைகளை இந்த ஸ்டேஜில் வெளிப்படுத்தணும். நீங்கள் எல்லாம் இந்த நைட் பஸார் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்து ஜாலியாக அது எல்லாமே ரோ ப்ரைஸில் தான் இருக்கும், நீங்கள் வாங்கி அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது யூஸ் பண்ணுறதால கீழே ஏதாவது இருந்தால் கீழே போடாதீங்க, எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க. ஸோ அதுவே நம்மளுடைய நாட்டை வந்து நம்மளே சுத்தமாக்கிற ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இது என்னைக்கு எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்குள்ள ஒரு திறமைகள் ஒருத்தர் ஒளிஞ்சிருப்பார் உள்ளே. அதாவது நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு பாடுவாங்க, எனக்கு நல்லா மெமிக்ரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா கவிதையெல்லாம் பேசுவாங்க அப்படின்லாம் உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒளிஞ்சிருப்பார். அந்த ஒருத்தரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மேடையில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தனித்திறமைகளை நீங்கள் மேடையில் வெளிப்படுத்துங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. நிமல், ஒரு நிமிஷம். நிமல் கரூர்லேருந்து வந்திருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் வாங்கியிருக்கீங்க கரூர் டிஸ்ட்ரிக்டில். சொல்லுங்க. முடியல சார், ரொம்ப இது ஸ்லிப்பரியாக இருந்ததாட்டி அவரால் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வாழ்த்துக்கள் நிமல், வாழ்த்துக்கள். கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த நிமல் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக, மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ரொம்ப நன்றி. ரொம்பவே அருமையாக பண்ணினாரு, இதுதான் வேற லெவல். ஸோ வந்து உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது தனித்திறமைகள் ஏதாவது இருந்தது, நான் நல்லா பாட்டு பாடுவேன், அது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பிளாஸ்டிக்கை நீங்கள் வந்து உங்களில் போடாதீங்க, அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க. அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது உங்களுக்காக அமைக்கப்படுகிற ஒரு தனித்திறமைக்கான ஒரு மேடை. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு நல்லா பாட்டு பாடுவேன், அது மட்டும் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் அது. அவருக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சுற்றுலா நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ராகம் தொலைக்காட்சியின் சார்பாக. ஸோ ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குறதுல இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று மட்டும் இல்லாமல் முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த நாட்களிலும் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு இந்த இதான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சாதாரணமான சுற்றுலா இது இல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்க திறமையை அதை அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ், அவங்க திறமைகளை வெளிப்படுத்தின அந்த வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் மட்டுமல்லாமல் ராகம் தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து பார்க்கலாம், யூடியூப்லேயும் ரிலீஸ் ஆகும் நாளைக்கு. ஸோ மறக்காதீங்க, இது உங்களுக்காக ஏற்படுத்துகிற ஒரு முக்கிய ஒரு முற்றிலும் பொழுதுபோக்கான ஒரு விஷயம் மட்டுமே. யாருக்கெல்லாம் பாடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் தான் அவங்ககிட்ட அந்த முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறதுனாலும் சரி, பாட்டு பாடுறதாலும் சரி, இல்லை விட மாட்டேன்டா அந்த மாதிரி ஏதாவது மெமிக்ரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டேஜ் ஏறி உங்களோட பேரை கொடுத்துருங்க. ஏன் பேரை கொடுத்து நீங்கள் பாட்டு பாடுறதாலும் டான்ஸ் ஆடுறதாலும் மெமிக்ரி பண்ணுறதாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த அழகான பூமியிலே நான் பிறந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம், இந்த மலைகளை பார்த்தீர்களா ரொம்பவும் அதிரமாக உள்ளது, இந்த சோழ ராகங்களை பார்க்கும் பொழுது ஊட்டியில் எவ்வளவு அழகாக இருக்கின்ற அப்படின்னு நீங்கள் கவிதை தான் சொன்னோம்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ அழகான ஒரு குட்டி பாப்பா டான்ஸ் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. என்ன சொல்லு
മനസ്സിലായില്ലടാ. ഞാൻ വളർന്നു വരുന്ന ഒരു യുവപ്രതിഭയല്ലേ. നാളെ ഞാൻ ആരായില്ലെന്ന് ആരെയുണ്ട്? ഒരു കലാതിരകമായാലും കാവ്യമാസാനെ പോലെ, മഞ്ജു വാര്യരെ പോലെ, നവ്യ നായരെ പോലെ നാളെ ഞാൻ സിനിമയിൽ കയറി വരും. നൃത്തം ഒരു വലിയ മഹാസാഗരം. ടീച്ചർ അതിന് മുന്നിൽ തപ്പിക്കോളൂ. ഞാനതിന്റെ തീരത്തിരുന്നൊരു ചൂണ്ട കിട്ടോ. പൂരം തന്നെ ഒന്ന് കൂട്ടിക്കോ. നമ്മള് നടത്തണ പൂരം
അരങ്ങേറും നടനും. എത്ര പേർക്ക് ഇവരോട് ഡാൻസ് പിടിച്ചിരുന്നത്? ഇല്ല ഇത് പത്തലങ്ങ மற்றும் சாம் அவர்கள் ஆடுறதுக்கு தயாரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஒரு அருமையான நடனம். நேத்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஸ்தலான நடனம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் அவங்களோட நடனம் கொடுக்கறதுக்காக தயாராக்காங்க. பிரசனா மற்றும் சாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு ராகுல் தொலைக்கேட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம்.
என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது? அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள். பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டே கலப்ப. தேங்க்ஸ் பா. பிரசனா மற்றும் சாம் என்எஸ்டி நெக்ஸ்ட் ஸ்கூல் டான்ஸ் அங்கிருந்து வந்து அருமையான ஒரு நடனம் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே பட்டைய கலப்பினாங்களா இல்லையா சொல்லுங்க. இல்ல இது பத்தள மக்களே, வேற லெவலா இருக்குது உண்மையாலுமே. அடுத்ததா ஒரு சின்ன பாப்பா, உங்க பேரு? சுவாதி. சுவாதி எங்க இருந்து? தீப்பலு. எது? தீப்பலு. ரொம்பவே அருமையா பாடினாங்க சுவாதி. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
ஓகே, சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் இந்த நைட் பஜாருக்கு வருகைத்திருந்த அத்தனை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இப்போ ஆடின மாதிரி, முன்னாடி ஆடின மாதிரி ஏதாவது உங்களுக்கு தனித்திறமைகள் ஏதாவது உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருந்ததுன்னா, அதான் உள்ளே இருக்க அந்த பூனையை நீங்கள் தட்டி எழுப்பி இங்கே புளியாக கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. பாட்டு பாருந்தாலும் சரி, சி யோகாலியா சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு அருமையான யோகா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் மட்டுமே ரெண்டு பேருமே பார்த்துருக்கோம். சக்கரபந்தனா, கண்டபேரண்டாசனா, பூர்ணசலபாசனா, ரிலாக்ஸ், கந்தபீடாசனா, கந்தபீட சர்வாங்காசனம், ரிலாக்ஸ், ஏகபாத சிரசாசனம், மூலபந்தாசனம், ஏகபாத சிரச மூலபந்தாசனம், ரிலாக்ஸ், துவிபாத சிரசாசனம், சுத்த கூர்மாசனம், பூர்ண புஜங்காசனம், ஏகபாத பூர்ண புஜங்காசனம், ஏகபாத வாமதேவ பூர்ண புஜங்காசனம், துபிபாத வாமதேவ பூர்ண புஜங்காசனம், ஏகபாத சிரச பூர்ணசலபாசனம், சந்தோஷ் ரெடியா, ரிலாக்ஸ், தேங்க்யூ. லாஸ்ட் ஒன் ஆசனம், ஏகபாத சிரச விரிச்ச விரிச்சிக பூர்ண சலபாசனம், ஒன் மோர் டைம், ஒன் மோர் டைம், எல்போ ஸ்டாண்டே போட்டுக்கோ. இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்றதான் தெரியல. ரொம்ப நான் தம்பி என்ன படிக்கிறீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், 2017 வருஷத்தினுடைய இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வாங்கினவருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவரால் பாராட்டப்பட்ட பையன். பெரிய கைத்தால் கொடுத்துறாங்க.
அவர் காலம் வந்து தொடவே மாட்டாரு. ஒரு மாசனா அப்படியே கூப்பிடப்படுங்க. காலத்தோடாம அப்படியே இடுப்புல இருக்குங்க. துர்வாசாசனம் ரெண்டு பேரும் துர்வாசாசனம் ஸ்டாண்ட் அப். ஒரு 30 டைம்ஸ் காலை தொடாம மாத்தி 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 கழுத்து போடணும். ரெடியா சார்? 100 டைம்ஸ் பண்ணணும். ரெடி? கவுண்ட் பண்ணிக்கங்க. ரெடி ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். போதும் அந்த உச்சிகாசனம் நிகராசனம் அப்படி கால மேல நீட்டுங்க. பரவாயில்ல, கண்ணு பெருண்டாசனம் பூர்ண சிலபாசனம் பூர்ண சிலபாசனம் பாரு பொறுமையா. ரிலாக்ஸ். ஏகபாத சிரச மூலபந்தாசனம் ரெடி ஸ்டார்ட். மூலபந்தாசனம் சமகோணாசனம் நமஸ்காரம். ரொம்ப நன்றி. இன்னும் இந்த யோகா இருக்குது, இந்த நிகழ்ச்சி அப்படி யோகா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தம்பி ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் பண்ணாரு, காலாலேயே தலை தோட்டினவர் எங்க ஊரு. வாங்க தம்பி, சந்தோஷ். உண்மையாலுமே வந்து இவங்களுக்கு நீங்க கை தட்டியே ஆகணும். ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து மேடையில இருந்து பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது. யாராலாம் அதெல்லாம் பண்ண முடியும் சத்தியமா தெரியல. அதெல்லாம் தினமும் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ வந்து இவங்க காலாலையும் ஒன்றும் கையாலையும் சரி. இவர் எத்தனாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர் போறீங்க இல்லையா? எவ்வளோ வருஷமா கத்துட்ருக்கீங்க? ரெண்டு வருஷம். நீங்க? நான் சிக்ஸ்த்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாரு. அவர் காலிலேயே சலமம் சொல்லுறாரு. ஒரு அப்படியே வேற லெவலில் இருந்துட்டு திரும்ப ஒரு முறையான ஒரு கைத்தலை கொடுப்போமா? இன்னும் பத்தல பத்தல. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதை பயிற்று மாஸ்டர் திரு சங்கர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் நீங்கள்னா ராகம் தொலைக்காட்சியில் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் அந்த வீடியோ வந்துட்டுருக்கும். ஸோ மறக்காதீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு, நவனீஷ். அதாவது நேற்று வந்து அவர் கலக்குனாரு. நேற்று கலக்கின எத்தனை பேருக்கு அப்படி கலங்கி போச்சுன்னு தெரியல, அந்தளவுக்கு லெவலாக இருந்தது. ஸோ இன்றைக்கும் கலக்க வந்திருக்காரு நவனீஷ். வீடியா sign all the words on my
Second thing, second thought, you tell me what you think it had to be. I'm the one at the sail, I'm the master of my sea, oh, ooh, the master of my sea, oh, ooh. I was looking for my younger ship from a soaking, the Damascus when I was born. The beautiful look of me, shook on me, tell you my single from bad. From the rain, take on my mercy. From the rain, speak on my lesson. From the brain, seeing the beauty to the... Hang, you break me at my glory, I'm believer, believer. Hang, you break me at my glory, I'm believer, believer. Let it put this down, light and rise. For like my love, I try to get you. Rank, you break me up, my good me up, believer, believer. Third thing, stars and the prayer to the world of above. All the hate that you turn into your spirit to your door. Mm-hmm. Your spirit to your door. Oh, I'm not even. ஸோ ரொம்ப அருமையாக பாடியிருந்தார் லாவனேஷ் அவர்கள் பிலீவர் சாங்கு. ஸோ என்எஸ்டி டான்ஸ் டீம் ரெடியாக இருக்கீங்களா? என்எஸ்டி டான்ஸ் டீம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்து ராகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். நிறைய டூரிஸ்ட் கேட்டிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறதுன்னு. யூடியூப்பில் போய் ராகம் டிவி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்துட்டு உங்களுக்கு அதில் பார்க்கலாம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டன் நிகழ்ச்சியில் இங்கே பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் வந்துட்டு ராகம் டிவி அப்படின்னு அந்த யூடியூப் சேனல் யூடியூப்பில் போயிட்டு ராகம் டிவின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அந்த யோகா அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் அது திரும்பி திரும்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க. அந்த பிளாஸ்டிக் மட்டும் கரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டுக்கோங்க. அது மட்டும் மெயின். அப்புறம் குப்பைகளை வந்து உரத்தில் போடாதீங்க, ஏன்னா அது வந்து தூய்மையான ஒரு நீலகிரியாக இருக்கிறனால. உங்கள் மாவட்டத்திலும் சரி, இந்த மாவட்டத்திலும் சரி, இதுவும் உங்கள் ஊர் தான், உங்கள் ஊர் தான். ஸோ அதை மட்டும் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான விழாவை முன்னிட்டு கலை மாமணி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் மாபெரும் இன்னிசை கச்சேரி நாள் 18/5/2019 சனிக்கிழமை மாலை 5:30 முதல் தொடங்கும். இடம் பழங்குடியினர் பண்பாட்டு மையம், கார்டன் ரோட், ஊட்டி. டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடம் அதாவது இந்த இடத்துல தான் நடைபெறும், 18/15. டிக்கெட்டுகள் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிடிசி பார்க்கிங் மையம் மற்றும் கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன்லேயும் அப்புறம் ராகம் டிவிலையும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இது கலந்து கொள்ளலாம். நைட் பசார் இந்த கான்செப்ட் என்னன்னா அவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து மாநிலம் நிறைய ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே அருமையாக கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அந்த யோகா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அடுத்து அந்த என்எஸ்டி டீம் ரெடி ஆகிக்காங்க அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்காக. இப்போ மாஸ்டர் அவர்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அந்த யோகா அருமையாக செஞ்சுட்ருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்டேஜுக்கு வரும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெடி ஸ்டார்ட் three asanas okay virchika asanam nare naga muraiya da seiyum virchika mera tel tel pondra asanam start relax kiriya vaade kapu asanam kai mela kumudrama aa வெரி குட். கண்ட பேருண்டாசனம் வெரி குட். ரிலாக்ஸ். ஓகே தேங்க்யூ. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. ஒரு பலமா ஒரு கை தட்டி கொடுத்துடலாங்க. தள்ளி உட்காந்துருங்க. தள்ளி உட்காந்துருங்க. இப்போ வந்து திவ்யஸ்ரீ, தர்ஷனா, தேவிஸ்ரீ இவங்க மூணு பேர் மட்டும் முன்னால் வாங்க, மற்றவங்க அப்படி பின்னால் போங்க. மீனிங் மூணு பேர் பின்னால் வந்துருக்கீங்க. ரெடியா? நமஸ்காரம் ஸ்டார்ட். ஓகே சக்கர பந்தனம்
அந்தர் வச்சிய வாசனம் ரிலாக்ஸ். ஹனுமனாசனம் அந்த பாப்பாவை தூக்கி கிட்ட போற ஹனுமான பச்சிமோத்தாசனம் ரிலாக்ஸ். தர்சனா திவ்யஸ்ரீ திருவிக்ரமாசனம் தேவிஸ்ரீ விருச்ச விருச்சிகாசனம் ஸ்டார்ட். ரிலாக்ஸ். தித்திப்பாசனம் உடலை முன்புறமாக குனிந்து வெரி குட் ரிலாக்ஸ். போட்டியில தித்திப்பாசனம் ரிலாக்ஸ். மூணு பேருமே பூர்ண சிலபாசனம் பூர்ண சிலபாசனம் உடலை பின்புறமாக இரண்டாக மடிக்கும் ஆசனம் ரிலாக்ஸ். ஏகபாத சிக்கந்த விருச்ச விருச்சிகம் தேவிஸ்ரீ நெய்ய ஏகபாத பூர்ண புஜங்காசனம் ஸ்டார்ட். ஏகபாத பூர்ண புஜங்காசனம் சமகால் போட்டு பாருங்க ஒரு கால் பின்னால் நீட்டுங்க ரிலாக்ஸ். பூர்ண புஜங்காசனம் ரெண்டு பேரும் விருச்ச விருச்சிக பத்மாசனம் ரெடி ஸ்டார்ட். பூர்ண புஜங்காசனம் பின்னால் வளைஞ்சு காலை பிடிக்கணும் எஸ் விருச்ச விருச்சிக பத்மாசனம் ரிலாக்ஸ். மூணு பேருமே பூர்ண சக்கராசனம் ரிலாக்ஸ். பார்ச்சுவ நடராஜாசனம் மூணு பேருமே பார்ச்சுவ நடராஜாசனம் ரிலாக்ஸ். தர்சனா திவ்யஸ்ரீ ஓகே ஓகே தேங்க்யூ நமஸ்காரம். நீங்க வெளியில் வாங்க. அஞ்சு அஞ்சு ஆசனம் ஸ்டார்ட். இவங்க செய்யாத ஆசனமா இருக்கணும். ஆமாம் ரெடி ரெடி இல்லை பரவாயில்ல ஜெஸ்ட் அஞ்சாவது இருந்தாலும் பரவாயில்ல சரிங்க ஸ்டார்ட். வெரி குட் பிரவீன் ரிலாக்ஸ். வெரி குட் ரிலாக்ஸ். விகாசன் அடுத்து வெரி குட் துர்வாசாசனம் இந்த ரெண்டே ரெண்டு ஆசனம் ஊர்த்துவ குக்குடாசனம் வெரி குட் தேங்க்யூ. ஹனுமான் ஆசனத்தில் பின்னால் வளைங்க விகாசன் ரெடி தேங்க்யூ விகாசினி ரெடி பிரவீன் துரிபாத யோகதண்ட விருச்ச விருச்சிகம் தேங்க்யூ அவ்வளோதாங்க சார் ரிலாக்ஸ். போதும் விகாசினி போதும் பிரவீன் வெரி குட் ஓம்காரா
யோக தண்டாசனம் ரிலாக்ஸ். நமஸ்காரம். ஒரே மேட்டுக்கு வாங்க, ரெண்டு மேட்ல அடிக்க வேண்டாம், ஒரே மேட்டுக்கு வாங்க. ஓகே ஸ்டார்ட். ஓகே தேங்க்யூ, நன்றி. சேவனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இன்னும் மிக பலமா ஏது பத்தல, இன்னுமே பத்தல அவங்களுக்கு. உங்களோட கைத்தட்டல் தான் உங்களுக்கு எனர்ஜி டானிக் பூஸ்ட் அப்புறம் எல்லாமே. ஸோ வந்து அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க. ஓல் டீம் கொஞ்சம் மேலே வரீங்களா? அப்போ நான் அடுத்தது என்எஸ்டி டீம் ரெடி ஆகிக்கங்க. சாங்கு டான்ஸுக்கு சங்கர் சார் தான் இதோட ஆசிரியர், இந்த யோகாவோட ஆசிரியர், அருமையாக போயிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் ராகம் தொலைக்காட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து போய்கின்றோம். ஸோ நோ ஹோல் டீம் குட்டி பாப்பா பேர் பஸ் கேட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பொண்ணு, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியெல்லாம் சாகசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கரம் கைத்தட்டல் நீங்கள் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு இது ஒன்று மட்டும் தான் போஸ்ட் எனர்ஜி டானிக், இதெல்லாம் அதை நம்ம கைத்தட்டில் இருந்தாலே போதும். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே இது பண்ணிக்கோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் லைவில் பார்க்கறது ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? உண்மை தானே, லைவில் பார்க்க கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு பயங்கரமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஸோ தேங்க்யூ. உங்கள் பேர்? அந்த பொண்ணு வந்து என்னுடைய பொண்ணு. இது வரைக்கும் புத்தகங்கள், யோக ஆசனங்கள் அடங்கிய புத்தகம் ஒரு 1000 பார்க்கலாம், 1000 ஆசனங்கள் இருக்கிற புத்தகங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பொண்ணு வந்து 10,000 ஆசனஸ் பண்ணுவான், அது அத்தனையுமே ஒரு புத்தகமாக தயார் பண்ணி வச்சுட்ருக்குறோம். அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, இலவசமாக PDF-ஆக உங்களுக்கு அனுப்பிவிடுறேன்.
இன்னும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமே, இன்னும் பயங்கரமா இல்ல இது பத்தல. ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் வந்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தும் நைட் பசார். இதை தொகுத்து வழங்கக்கூடியது ராகம் தொலைக்காட்சி. ஸோ ராகம் டிவியில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். www.ragam.tv அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் நிகழ்ச்சியெல்லாம். யூடியூப்பில் போய் ராகம் டிவி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நீங்க உங்களோட ஆசைக்கு நிறைவேற்றிக்கலாம்.
வைகை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்னுடைய வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன் மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா திருவாரம் போலே மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என் மதுரை வைகை நதி Thank you.
പഞ്ചവർണ കിളി ചേരുള്ള പുന്നാര ചെമ്പകപ്പൂമലരെ പഞ്ചവർണ കിളി ചേരുള്ള പുന്നാര ചെമ്പകപ്പൂമലരെ കണ്ണം നടച്ചാലോ പൊന്നെ കണ്ണിൻ നടകുള്ളോളെ പൊന്നിൻപൂവേ നിന്നെ കാണാൻ എന്തോരത കാണന്നേ ചെമ്പകപ്പൂമലരെ എന്റെ ചെമ്പകപ്പൂമലരെ പഞ്ചവർണ കിളി ചേരുള്ള പുന്നാര ചെമ്പകപ്പൂമലരെ കണ്ണം നടച്ചാലോ പൊന്നെ കണ്ണിൻ നടകുള്ളോളെ പൊന്നിൻ പൂവേ നിന്നെ കാണാൻ എന്തോരത് കാണന്നേ ചെമ്പകപ്പൂമലരെ എന്റെ ചെമ്പകപ്പൂമലരെ തക്കാളിച്ചോ പുള്ളാമിൻ കാവിലോരത്ത് നാടത്തിൻ കമിക്കുഴിയോ പുഞ്ചിരി തൂങ്ങുന്ന കണ്ണീരാകെ നെഞ്ചീരാ ഉള്ളിലുണ്ട് പൊന്നിൻ പൂവേ നിന്നെ കാണാൻ എന്തോരട കാണന്നേ ചെമ്പകപ്പൂമലരെ Thank you.
சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரெண்டு குழந்தைங்க, பேர் சின்ன பிள்ளைன்னு சொல்லி. ஸோ உங்க பேரு? மீனாட்சி. தேவி தர்மையா? ஓகே சூப்பர். மீனாட்சி அப்புறம் தேவியா, அவங்க வந்து ரொம்பவே அருமையா பண்ண, அவங்களுக்கு ஒரு அருமையான கரகோஷம் கொடுத்துடலாமா? சூப்பரா இருக்குது. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அருமையா இருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. என்ன says Oh,
போட்டு விளையாட்டு சுட்டோட வந்திருக்கான். இப்ப வெட்டினு வச்சுக்கோ, ரத்தம் சூடா வரும். நீ வர்றதுக்குள்ள அம்மாவையும் தம்பியும் கொண்டு பாடியை மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். ஏன்பா என்னை தடுக்கிற? ஒன்று பண்ணு, என்கிட்ட கெஞ்சி கெஞ்சிரா, அவங்கள விட்டுறேன். ப்ளீஸ்டா, அவங்கள விட்டு ஒன்றும் செய்யாத. ஆ, 2000 பேருக்கு முன்னால் என் தம்பியை கொண்டுட்டு இப்போ காதும் காதும் வச்ச மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ். ஆ, நீ வரும்போது உன் வீடு தெருவெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒருத்தனா நான் ஒன்று நின்று ரசிச்சுட்டு இருப்பேன். அம்மா, தம்பி, கம். உன் உயிர் போகிற நேரத்தில் கூட என் உயிர் போகாத அளவுக்கு சுற்றிருக்கேன்னா அது எந்த ஹாஸ்பிட்டல், யார் பண்ண போகிறா, இதை தெரிஞ்சுக்கத்தானே. ஏய், ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்லை, அதான் நேச்சர். அதனால தான் கடவுள் ஒரு உயிருக்கணும், இன்னொரு உயிரை படைச்சிருக்கான். கொல்றது தப்புனா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு வசத்தையும் தேலுக்கு கொடுக்கும் எது கொடுத்துருக்கான்? மூளை, மனுஷனுக்கு மூளை. அது என்ன, வலியவன் வாழ்வான். தீக்கானவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணிகளை பாகாத்தீங்க கொண்டு வந்தது தான் சட்டம். மானை கொண்டா தண்டனை, ஆடை கொண்டா தண்டனை இல்லை. ஏன்? ஏன்னா மானு குறைவாக இருக்குது, ஆடை அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தில் ஆட்டை விட அதிகமாக மனுஷங்க இருக்காங்க. அவனுங்களை கொண்டா என்ன தப்பு? லட்ச வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தனை கொண்டு அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடணும்னு தான் மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் கோகுலை வாழணும்னு தோணுச்சு. கோகுலை போய் பிடிச்சதும் கதவு போட்டானுங்க, கதவை உடைச்சதும் பூட்டு போட்டானுங்க, பூட்டை உடைச்சதும் அதுக்கு மாறி மாறி ஆட்கள் காவலுக்கு இருந்தானுங்க. அவனுங்களுக்கு ஒரு தலைவன் உண்டானா? இவ்வளவு நாகரிகத்துக்கும் காரணம் என்ன? பயம். அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு தாண்டா இவ்வளவு ஹாஸ்பிட்டல். அப்புறம் இருக்கட்டும், இன்னொன்னு இருக்கு. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் கோஹில்ஸ் 1000 டன் பாறை, அதை தாங்கி இருக்கிற ஒரு சின்ன பாறை. ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரையும் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த 1000 பேர் சாகிறத பத்தி கவலை இல்லை. அவங்க ரெண்டு குழந்தைங்க சாகக்கூடாது, அவ்வளவுதான். அது ஏதோ ஹைட்ரஜன் குளோரைடையும் கலந்து அந்த பாறைக்குள்ள ஊத்திட்டா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அந்த பாறை பொறி பொறியா போயிடும். அப்ப சப்போர்ட்ல இருந்த பெரிய பாறை என்ன பண்ணும்? டம்மு 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 டம்மு. சின்னவன் பெரியவன் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எந்த குழந்தை எதுவும் பார்க்காம அப்படியே நசுக்கி
ஹாஸ்பிட்டல் உனக்கு ஃபைனல் ரவுண்டு தான், முதல்ல போய் இதை தடுக்க முடியுமான்னு பாரு. 145 நீ அங்கே இருக்கணும், இன்னும் உனக்கு 45 தான் இருக்கு. ஓ அப்போ நீ 1:00 வரலையா? ஏய் இன்னும் உனக்கு 20 தான் இருக்கு. ஏய் தேங்க்யூ. ரொம்ப நாளாக அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டாரான்னு தெரியல, 5 மனப்பாடம் பண்ணிட்டார் அந்த டைலாக்கை. ஸோ அவருக்கு ஒரு பலத்தை கருத்திட்டம் கொடுத்துடலாமா? ஸோ சினிமாவில் கூட இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க, 5 எடுப்பாங்க. இவர் ஒரே டேக்கில் எல்லாத்தையும் முடிச்சாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஊட்டியிலேருந்து பூர்ணச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் டான்ஸ் ரெடி ஆகிட்டாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வந்துடும். பிரபு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ நீங்கள் போய் அதை அந்த திங்ஸும் வாங்கியும் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதே மாதிரி நிகழ்ச்சி நாளையும் நீங்கள் நடைபெறும். ஸோ மறக்காதீங்க, மிஸ் பண்ணாதீங்க இந்த ஷோவை. மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை மற்றும் ராகம் தொலைக்காட்சி வழங்கும் இந்த நைட் பஸார் அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அத்தனை டேலண்ட்ஸும் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஆடல் பாடல் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ்லாம் இந்த ஸ்டேஜில் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நாளைக்கும் வந்துட்டு இந்த டைம் ஷெட்யூல் கரெக்டாக 8:00 கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour நம்ம எடுத்துக்கிட்டோம், 8:30 ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு இதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இங்கே தொடரும் இந்த ஸ்டேஜில். ராகம் டிவி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, ராகம் டிவி யாரா மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ராகம் டிவி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சி அதில் பார்த்துக்கலாம் லைவாக. ஒருவேளை தவறு விட்டிங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு ராகம் டிவி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உடனே இந்த நிகழ்ச்சியில் இங்கே இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்லாம், ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக போயிருந்தது. அத்தனை டேலண்ட்ஸு அதேமாதிரி சுற்றுலா பயணிகள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வேலைகள் செய்த அனைவருக்கும் ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம், நகராட்சி மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.